ஹலோ அம்மா, ஷூட் முடிஞ்சிருச்சு, நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். நான் வர வெள்ள கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களால வர முடியுமா? ஆறு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வைசாக். அடடடடா, ஃபிகர் சூப்பரா இருக்குதே. ஏய் பாப்பா, பேக் சீட் காலியா தான் இருக்கு, வரியா? வரியா? என்ன சொன்னா? இல்ல, வரியான்னு கேட்டேன். போலாமா? ஏய் பீட்டு, நின்றா நின்றா. யாரா நீ? நைட் டைம்ல தண்ணிய போட்டுட்டு போற வர பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணி? ஒரு பொண்ணுங்கள விடுறது கிடையாது. இரிட்டேட்டிங் இடியட்ஸ். மா, ஹாய். மிஸ் யூ லாட். I love you, Mom. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆ, பரவாயில்லைங்க. பாத்து பத்திரமா போங்க. இவன் என்ன பண்ணானு தெரியுமா? என்ன உன்ன மாதிரி வேலவெட்டி இல்லாதவன் இங்க யாரும் இல்லடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துவோம், அந்த நாடகத்தை பாக்குறதுக்கு ஒரு கூட்டமே வரும்னு ஒரு கவுண்ட் கூட சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே வந்து நிக்கிறீங்க. 48, 49, 50. நீ சரியா சொன்னடா, வேலவெட்டி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டேய் வாங்கடா, எல்லாரும் வாங்கடா. டேய் வரமா, கிளம்பு. அம்மா? ஆ, இங்க இருக்க. என்ன கண்ணத்துல இப்படிதான்? உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம். இத கொண்டு வரப்பா. அப்பா இந்தாங்கப்பா. என்னமா அது முகத்துல கலரு? இன்னைக்கு ஹோலிப்பா, அதான் அம்மா கலர் பூசி விட்டாங்க. சரி சரி சரி, வந்து உக்காரு. மதவி, நீயும் வந்து உக்காரு. மேட்ரிமோனியல் சைட்ல உன் ப்ரொஃபைல் போட்டிருக்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஒரு தடவை நீ அதை பாத்துறியாமா? எதுக்கு அதுல போட்டீங்கப்பா? என் லைஃப் என்ன யூடியூப்ல போடுற என்டர்டைன்மெண்ட் வீடியோன்னு நினைச்சீங்களா? லைக் பண்றதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கும் முதல்ல என்னோட ப்ரொஃபைல டெலீட் பண்ணுங்கப்பா. அதுக்கு இல்லமா, காலேஜ்ல இருக்கறவங்க யாராவது பார்த்தாங்கனா ரொம்ப கலாய்ப்பாங்கப்பா. ப்ளீஸ். சரி சரி, அதை எடுத்துறேன். தேங்க் யூ. கல்யாண புரோக்கர்ட்ட சொல்லி உனக்கு நல்ல பையனா பாக்க சொல்றேன். மா, ஏய் இத பாரு, நல்ல போட்டோ எடுத்து வை. என்ன? சரிங்க. ஆ, தன சொல்லு. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவே? ஒரு நிமிஷம் இரு, நான் ஃப்ரெண்ட போய் பார்த்துட்டு வந்தறேன்ப்பா. சரிமா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. இதோ வர. பஸ், எப்படி டைம்க்கு வந்த பாத்தியா? டேய் தம்பி, இங்க பாடுறா. உன்னதான்டா, இப்பெல்லாம் உன்னோட ஆளை பார்க்கவே முடியல. சரக்கு அடிச்சுட்டு மட்டையிட்டால என்ன? யாரு காசுல குடிச்சிட்டு எங்க படுத்துட்டு இருக்காளோ? யால பத்தி நானே கவலைப்படல. அவ எப்படி இருந்தா உங்களுக்கு என்னடா? சரி சரி, கவலைப்படாதப்பா. அவள் என்ன இன்னொருத்தி, அவளும் இல்லன்னா வேற ஒருத்தி, அப்புறம் உனக்கு ஃபிகர் இருந்தா என்ன, இல்லன்னா என்னடா? அட மாமா, இது வரைக்கும் எவ்வளவு ட்ரை பண்ண கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகலடா. அதுக்குள்ள இப்படி பேசி மொத்தமா முடிச்சு விட்டுறாதீங்கடா. சரி சரி, சேர்த்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுடா. ஹாய், எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சிரிப்பு வந்துச்சு, போதும். இந்த ஜோக்குக்கு நாளைக்கு சிரிக்கவா? இவ உனக்கு தான் சரியா நாளே. அம்மா போமா, டடா பாத்துக்கடா. டேய் வாய் முறா. டேய் வா, தல்ல முகர்ங்க. அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? ஆமா, உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்ல போறாரு? கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றாரு. மேட்ரிமோனில கூட அப்டேட் பண்ணிருக்காராம். சரி, நீ உங்க வீட்ல பாக்க சொல்ல. தாராளமா, ஆனா பொண்ணு உன்ன மாதிரி இருக்க கூட, செம்ம ஃபிகரா இருக்கணும். உன் முகர கட்டைக்கே செம்ம ஃபிகர் கேக்குதா? உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. தேவையில்ல, நீ வந்துட்ட, நான் கிளம்புறேன். வந்து பாய மூடுங்கடா. பரி பரி, நில்ல பரி.
என்ன புரிஞ்சுக்கோ பரி ப்ளீஸ். இல்லையா மனசுல என்ன பெரிய ஆளு நினைப்பா கழற்றா என்னடா ஓவர் திமுறா பேசிட்டு இருக்கடா ஓவரா பேசுறான் மவனை இருக்குடா உனக்கு ஒரு நாள் ஆமாண்டா உனக்கு ஒண்ணு குடுக்கணுங்கிறதுக்காக தான் அங்கிருந்து நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் என்ன சும்மா கத்தாத தம்பி நான் சொல்றத ஒழுங்கா கேளு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் எனக்கு ஒரு நாள் ஜெயிப்பான் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் கடைசி வரைக்கும் உருப்படாமலே இருந்துருவான் உன்ன மாதிரி தான் ஏய் மாட்டுவீங்கடா ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க மாற்று அணிக்கு உங்க எல்லாரும் சேர்த்து வச்சு செஞ்சிடறேன் உங்களோட திமிர் எல்லாம் காணாம போயிடுங்கப்பா ரொம்ப பயமா இருக்குடா சாமி கோச்சுக்காத சுச்சு போயிட்டு வந்துறேன் ஓகே ஏய் ஏ போடா டேய் வேணடா இதோ பாரு உனக்கு எனக்கு சண்டை ஆட்டத்துல மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாது போ வாடா ராஜு போலாம் வணக்கம் அங்கிள் வணக்கம் பா ஹாய் பா ஹாய் டா பிராக்டீஸ் முடிஞ்சதா முடிஞ்சது பா குட் மார்னிங் டா மார்னிங் இல்லடா ஈவினிங் ஏண்டா எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒன்னு சொல்ற உன் பையன் என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கா அதுவா காப்பி குடிடா
உன் தங்கச்சி காஃபி சூப்பரா போடுவாடா. அதெல்லாம் சரி, உன் பையனை பத்தி சொல்லலையே. ஆமா, உன் பையன் அமெரிக்கா போறானே, அதனாச்சு? எல்லாம் முடிஞ்சதுரா, வர மாசம் கிளம்பிடுவான். சரி, உன் பையனை பத்தி சொல்லடா. சொல்லுமா? என்ன ஹாக்கி பிளேயர், சென்டர் ஃபார்வர்ட் ஆடிட்டு இருக்காரு. ஏதோ ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற மாதிரி பெருமையா சொல்றியம்மா. இந்த ராவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எப்ப பாரு என்ன பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. அவர் பையனை பத்தி பெருமையா பேசணும்னா உன்னை பத்தி கொஞ்சம் மொட்டை தட்டி பேசினா தான நல்லா இருக்கும். சரி சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன். தானா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாடா. ஆ, குடுக்குறேம்மா. என்னப்பா தானா, சாப்பிட்டது சரிக்கு தான் விளையாடணும், விளையாட்டே வாழ்க்கை இல்ல. இந்த வயசுல புரியாதுப்பா, வயசானதுக்கு அப்புறம் தான் தெரியும். என் பையனை பாரு, ஹாக்கிங்கிறது விளையாட்டுப்பா, வாழ்க்கையில உத்தியோகம் முக்கியம், அப்பதானே வாழ்க்கை நடத்த முடியும். எங்கயோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னல, வா நம்ம கிளம்பலாம். பார்வதி, இது வரங்க. நீ குடிடா. திட்டினியாடா, வாய் சுற்றுச்சுடா. இந்தாமா பாத்து படிமா, போயிட்டு வரேன். பார்வதி நீ வாடா. வரமா, பையனை பத்தி சொல்ல கூடாது, கோபம் பொத்துக்கிட்டு வருமே.